Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.12 la second sum paakla. The monthly income of A and B are in the ratio 3:4 and the monthly expenditures are in the ratio 5:7. If each saves rupees 5000 per month, find the monthly income of each appdinu solirukanga. Adhaavadhu A B appdinu rendu per irukanga. அவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு டாட் வச்சாங்கன்னா அது இஸ்டூ அப்படின்னு படிக்கணும், ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4 அப்படின்ட்டு டேரெக்டாக எடுக்கக்கூடாது. இது ஏதோ ஒரு நம்பர் கூட மல்டிப்ளேல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்கன்னா இந்த நம்பரை டேரெக்டாக எடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு நம்பர் கூட மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். அதனால 3x 4x அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் எடுத்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் தான் எடுக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா செலவுகள், செலவுகள் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 5:7 அப்படிங்கற ரேஷியோல இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம இங்க x எடுத்ததனால இப்போ நம்ம இங்க y எடுத்துக்கலாம். அப்ப 5y 7y அப்படினு எடுத்துக்க போறோம். அதாவது a க்கு வந்து 5y, b க்கு வந்து 7y அப்படினு எடுத்துக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா मंथலி 5000 வந்து சேவ் பண்றதா சொல்லிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தருடைய मंथலி இன்கம் எவ்வளவு அப்படினு கேட்டிருக்காங்க. இதுதான் मंथலி இன்கம்க்கு நமக்கு ரேஷியோல கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ x வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா a உடைய இன்கமும் b உடைய இன்கமும் நமக்கு கிடைச்சிரும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா என்னென்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு இன்கம் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருக்காங்க. சோ அது ரெண்டத்தையும் முதல்ல எழுதிக்கலாம். இன்கம் இங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர். சரி, யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ ஏக்கும் பிக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எக்ஸில் தான் எடுக்கணும், இதுவும் எக்ஸில் தான் எடுக்கணும். அப்புறம் 3x 4x. ஸோ இங்கே 3x போட்டுக்கலாம், இங்கே 4x போட்டுக்கலாம், ஏக்கும் பிக்கும் இன்கம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 5 7 கொடுத்துருக்காங்களா, இதை ஒய்ல எடுத்துக்கலாம். ஸோ 5y இங்கே 7y, ஓகே. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நமக்கு 5000 சேவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 5000. இதை வந்து நீங்கள் டேபர் காலமாகவும் போட்டுக்கலாம், ஸ்கேல் பென்சில் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க. சரி, இப்போ பாருங்க நமக்கு சேவிங் எப்போ கிடைக்கும். இப்போ நம்ம வீட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நமக்கு வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும். உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு இன்கம் வந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்புறம் வீட்டில் வந்து நம்ம செலவெல்லாம் கொஞ்சம் இருக்கும், வீட்டு செலவுகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் போக நமக்கு இன்கம்லேருந்து நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் போக நமக்கு பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இன்கமில் இருந்து எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, செலவை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சேவிங்ஸ் கிடைக்கும். சோ இன்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ உடைய இன்கம் எவ்வளவு இருக்கு, 3x இருக்கா, அதை எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏ உடைய எக்ஸ்பெண்டிச்சர், ஏக்கு தான் இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன், ஏக்கு பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5y. அப்புறம் அதோடைய சேவிங்ஸ், சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தான் சேவிங்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் பர் மந்த் வந்து 5000 வந்து சேவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. சோ ஏ உடைய சேவிங்ஸ் வந்து per month வந்து 5000. இப்போ அதே மாதிரி இப்போ B க்கு எழுத போறோம். B க்கு பாத்தீங்கன்னா அதோட இன்கம் வந்து 4x, B உடைய எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 7y. அப்ப சேவிங்ஸ் என்னவா இருக்கும், 5000. சோ இதல தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ, இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸ மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படினு சொல்லிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படினு எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. இப்போ இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, அதே மாதிரி இங்க 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. சோ ஈக்குவலா இல்ல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 வந்து 4 ஆக்க முடியாது, 4 வந்து 3 ஆக்க முடியாது, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பரால 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷனை இங்க இருக்கிற நம்பர் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம், 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 4 3 = 12x நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி மைனஸ் இருக்கு அதை போட்டுக்கோங்க, 5 4 கூட மல்டிப்ளை பண்ணா 20 வரும். அப்புறம் இங்க y இருக்கா அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி
மாதிரி இந்த 5 ஐயும் இந்த 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 20 வரும் அதுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கு 3 ஜீரோஸ் இருக்கு இந்த 3 ஜீரோஸ் இங்க போட்டுக்கலாம் சோ அதே மாதிரி இப்ப செகண்ட் ஈக்வேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணப் போறோம் 4 3 ஆர் என்ன ஆகும்னா 12 ஆகும் இந்த மைனஸ் இருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த 7 ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 21 வரும் இந்த y அப்படியே போட்டுக்கலாம் இந்த 5 கூட இந்த 3 ஐ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 15 வரும் அதுக்கு அப்புறம் இங்க 3 ஜீரோஸ் இருக்கு அந்த 3 ஜீரோஸ் போட்டுக்கலாம் இப்ப என்ன பண்ணப் போறோம்னா நம்ம x ஐ எலிமினேட் பண்ணப் போறோம் அதனால நமக்கு வந்து ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும் சோ இது பிளஸ்ல இருக்கிறதுனால இது மைனஸ் போட்டுட்டேன் இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ்க்கு மாத்திட்டேன் இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால மைனஸ்ல போட்டேன் அதாவது ஆப்போசிட் சிம்பிளுக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் நான் எலிமினேட் பண்ணியாச்சு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது மைனஸ் இது வந்து பிளஸ் அப்ப எப்படி இருக்கு ஆப்போசிட் சைன்ல இருக்கா அப்ப என்ன பண்ணணும் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுமா சோ 21ல இருந்து 20 மைனஸ் பண்ணா நமக்கு 1 கிடைக்குமா பெரிய நம்பருடைய சிம்பிள் பிளஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் தான் அது போடணும்னு அவசியம் இல்லை அப்புறம் இந்த y போட்டுக்கலாம் ஈக்குவல் டு அதுவும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் இது மைனஸ் சோ ஆப்போசிட் சிம்பிள்னால நம்ம மைனஸ் பண்ணணும் சோ 20ல இருந்து 15 போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் 5 சொல்லிட்டு அப்படியும் போடலாம் இல்லைன்னா 0 0 0 இங்க பாத்தீங்கன்னா 10 டென்ல 5 போச்சுன்னா இங்க இருந்து பாரோ பண்ணா 10 5 போச்சுன்னா நமக்கு 5 வரும் இப்போ 1ல 1 பச்சுனா 0 சோ 5000 நமக்கு கிடைக்குது பெரிய நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால நமக்கு பிளஸ் தான் கிடைக்கும் 1y அப்படின்னா என்ன அர்த்தம் y தானே அர்த்தம் சோ y உடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 கிடைச்சிருக்கு சோ இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 ஆர் 2ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் சோ சப்ஸ்டிடியூட் y ஈக்குவல் டு 5000 இன் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 1 என்ன 3x மைனஸ் 5y சோ 3x அப்படியே போட்டுக்கலாம் மைனஸ் 5y பாத்தீங்கன்னா நமக்கு 5000 இருக்கு ஈக்குவல் டு 5000 சோ அதை நம்ம இங்க போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த 3x அப்படியே வச்சுக்கலாம் இப்ப இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும் 5 5 25 போட்டுக்கலாம் அப்புறம் இங்க 3 0 இருக்கு அதை அப்படியே போட்டுக்கோங்க ஈக்குவல் டு இங்க 5000 போட்டுக்கலாம் நமக்கு x உடைய வேல்யூ தான் வேணும் சோ 3x அப்படியே வச்சுக்கலாம் இந்த 5000 அப்படியே இருக்கும் இங்க மைனஸ் 25000 இருக்கு இல்லையா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் பிளஸ் 25000 மாறிடும் சோ 3x ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 25000 பிளஸ் 5000 வந்து நமக்கு 30000 நமக்கு கிடைக்கும் நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும் சோ இந்த மல்டிப்ளைல இருக்க 3-ஐ வந்து நான் இங்க டிவைட்ல கொண்டு வந்துடுறேன் இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா இது 1 டைம் அதே மாதிரி இந்த 3-ஐ 1 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸை நம்ம அங்க போட்டுக்கலாம் 4 ஜீரோஸ் அப்ப எக்ஸ் உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10000 நமக்கு கிடைச்சிருக்கு சோ எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்ப நமக்கு க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மந்த்லி இன்கம் தான் வந்து என்ன எடுத்திருக்கோம் 3x 4x அப்படின்னு எடுத்திருக்கோம் ஏக்கும் பிக்கும் இதுதானே இன்கம் சோ 3x 4x எக்ஸ் உடைய வேல்யூ இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடும் 10000 சொல்லிட்டு அப்ப 3 கூட 10000 மல்டிப்ளை பண்ணிட்டோம் ஏ உடைய இன்கம் கிடைச்சிடும் அதே மாதிரி 4 கூட 10000 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா பி உடைய இன்கம் கிடைச்சிடும் சோ இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ பாத்தீங்கன்னா 3x சோ 3 இன்ட எக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 10000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் உடைய வேல்யூவை சோ அதனால என்ன பண்ணணும் 3 கூட 10000 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 3 3 வருமா எத்தனை ஜீரோஸ் இருக்கு 4 ஜீரோஸ் இருக்கா 4 ஜீரோஸ் போட்டுக்கோங்க இது இன்கம் சொல்லும் போது நம்ம ருபீஸ்ல சொல்லணும் சோ ருபீஸ் 30000 தான் ஏ உடைய இன்கம்மா இருக்கும் சோ அதே மாதிரி பிக்கு வந்து இப்ப மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்க போறோம் ஸோ மந்த்லி இன்கம் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா நம்ம 4x அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்போ 4 கூட நம்ம என்ன பண்ணணும் எக்ஸோடைய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ் வந்து நமக்கு 10000 கிடச்சிருக்கு அதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம் 1 4 பார்த்தீங்கன்னா 4 இங்கே 4 ஜீரோஸ் இருக்கிறதுனால 4 ஜீரோஸ் போட்டுக்கிறேன் இது இன்கம் சொல்லும் போது நம்ம ருபீஸில் சொல்லணும் ஸோ பியுடைய மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 40000 அவ்வளோதான் இந்த சம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க